யாத்திராம் திருப்போம் யாத்திராம் பதினாலாம் அதிகாரம் எல்லா வசனம்ல ஒரு சில வசனங்கள் வாசிப்போம் யாத்திராம் பதினாலு மூணு அப்போ பார்வோன் இஸ்ரவேல் புத்துரை குறித்து அவர்கள் தேசத்தில் திகைத்து திருகிறார்கள் வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான் ஒன்பதாம் வசனம் எகத்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவனுடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டைகளே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இருக்கிற அவர்களை கிட்டினார்கள் பதிமூணாம் வசனம் வாசிக்கிறேன் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்திகரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்போ கத்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரோவேல் புத்திரருக்கு சொல்லு வாழ்க்கையில் சில நேரத்தில் சில சூழ்நிலைக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது அவுட் ஆஃப் ஆப்ஸ் உணர்கிறோம் அதாவது எந்த விதமான வழி இல்லை வாய்ப்பு இல்லை வெளியே வருவதற்கான சந்தர்ப்பம் இல்லை என்று சில நேரத்தில் உணர்கிறோம் இஸ்ரோவேல் மக்களுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சிக்கி சிக்குகிறார்கள் எகிப்து விட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்து தேவன் அவர்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நான் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்கு நேராக பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல வரும் பொழுது முன்னே செங்கல் இருக்கிறது ரெண்டு பக்கம் மலைப்பகுதி இருக்கிறது பின்னாடி பார்வையுடைய சேனை தொடர்ந்து வருகிறது இல்லை எப்படி தப்பிப்போம் வெளியே செல்லுவோங்கிற ஆப்ஷன் ஆப்ஷனில் எந்த விதமான ரிசோர்ஸஸ் இல்லை ஆதாரங்கள் இல்லாமல் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ள போகும்பொழுது அநேக நேரத்தில் மக்களுடைய மனதில் தலைக்கு மேலே வெள்ளம் போகிறது நினைக்கிறோம் வெளியான வாய்ப்பே இல்லை வாசலே இல்லை என்ன செய்வது என்று தெரியல என்று மக்கள் குழம்புகிறார்கள் ஒரு காரியம் மனதில் நிறுத்த வேண்டிய காரியம் நாம் மேற்கொள்ளப்பட்டவர்கள் போல மனதில் உணர்ந்தாலும் நாம் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டவர்கள் அல்ல சில நேரத்தில் மனதில் மேற்கொள்ளப்பட்டு விட்டோமோ என்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் நிச்சயமாகவே நாம் முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டவர்கள் தேவன் நமக்காக வழிகளை வாசல்களை இதுவரை அனுபவித்தராத வாய்ப்புகளை திறந்து கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நமக்கென்று தேவன் ஒரு நமக்கு இலக்கை வைத்திருக்கிறார் அந்த இலக்கை அடைவதற்கு நாம் சில வழிகளை வகுத்திருக்கலாம் இந்த வழியின் மூலமா போலாம் அந்த வழியின் மூலம் போகலாம் அந்த வழியின் மூலமாக அந்த இலக்கை அடைந்து விடலாம் என்று நாம் சில வழிகளை சில ஆப்ஷன்ஸை வச்சிருக்கலாம் நாம் அனுபவித்திராத நமக்கு தெரியாத இதுவரை புரியாத ஆப்பர்ச்சுனிட்டிகளை தேவன் வைத்திருக்கிறார் உலகமே பொதுவாக ஆப்ஷனை தேடுகிற உலகம்தான் நமக்கு நிறைய ஆப்ஷன் வேணும் கடைக்கு போனால் கூட என்ன இருக்குன்னு முதல்ல கேட்போம் அவன் நிறைய அடுக்குவான் இட்லி இட்லி சாம்பார் மசாலா வடை அது இது இது அது இது எல்லாம் என்னோடனா கடைசியில் ரெண்டு இட்லி கொடுங்கன்னு சொல்லுவோம் நம்ம கேட்க போகிறது ரெண்டு இட்லி தான் ஆனால் நம்ம வந்து எல்லாமே கேட்போம் அவன் இட்லி தாங்க இருக்குன்னா இட்லி தான் இருக்கா இந்த கடை வேணாம் வேறு கடைக்கு போன்றோம் என்ன நம்ம சாப்பிட போகிறது இட்லி தான் ஆனால் நமக்கு ஆப்ஷன்ஸ் வேணும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து அதில் தெரிந்தெடுக்க வேண்டுங்கிற ஒரு உணர்வு இருக்கும் சேலை கடைக்கே போனால் கூட ஒரு பத்து சேலையை எடுத்து போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலை எடுப்போம் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வேணும் கார் வாங்க போனால் கூட நிறைய கார் ஷோரூமுக்கு போகணும் நிறைய காரை ஓட்டி பார்த்துட்டு நமக்கு ஒரு கார் எடுக்கணும் அதான் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கணும் எல்லாத்துமே எந்த எதுனாலும் ஆப்ஷன் கேட்போம் டாக்டர்கிட்டே போனால் கூட டாக்டர் இது மாத்திரையிலே போதுமா இல்லை ஊசி போடணுமா அப்படின்னு கேட்போம் எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் நமக்கு வேணும் சில நேரத்தில் எந்த ஆப்ஷனும் இல்லை எந்த ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல அந்த நேரத்தில் திகைக்கிறோம் என்ன செய்வது ஆப்ஷன்ஸ் இருந்தோம்னா நம்ம தேய்க்க மாட்டோம் நம்ம வந்து கவலைப்பட மாட்டோம் சிந்திக்க மாட்டோம் ஏன்னா நிறைய வாய்ப்புகள் நம்முடைய மனது மூளைக்கு தெரியுது எந்த வாய்ப்புகளும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் தெரியாத பொழுதுதான் அந்த நேரத்தில் விழிக்கிறோம் அந்த நேரத்தில் இதுவரை அனுபவித்திராத ஆப்பர்ச்சுனிட்டியை கத்தர் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆப்பர்ச்சுனிட்டி எதுக்கென்றால் நம் வாழ்க்கை குறித்த தேவனுடைய நோக்கங்கள் திட்டங்கள் நமக்கென்று தேவனை வைத்திருக்கிற கனவுகள் அதை அடைவதற்கும் முன்னேறி செல்வதற்கும் ஒரு புதிய விதத்தில் நம்மை கொண்டு செல்வதற்காக தான் தேவன் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கிறார் வாய்ப்புகளை புதிய வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் நம்முடைய மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு காரியம் விசுவாசிகளாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்முடைய மனதில் நிறுத்த வேண்டிய ஒரு காரியம் என்னதென்றால் என்றால் வழியே இல்லை வாய்ப்பே இல்லை மனித முயற்சிக்கு அப்பாற்பட்ட எவ்வளோ நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் எந்த ஆப்ஷன் எனக்கு நான் எல்லா ஆப்ஷனையும் தேடி பார்த்துட்டேன் எல்லா மனிதனையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் மனித முயற்சிகள் மனித கரங்கள் மனிதனுடைய சிந்தனைகள் எல்லாம் தோற்று போனாலும் இதுவரை அனுபவித்திராத மறைந்திருக்கிற காண முடியாமல் இருக்கிற இன்விஷுவலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை வழிகளை ஆப்பர்ச்சுனிட்டியை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஆப்ஷன்ஸுக்கு ஒரு முடிவு வரலாம் அதாவது சொன்னால் புரியும் இல்லையா அதாவது நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலைகளில் ஒரு முடிவு வரலாம் ஆனால் தேவனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படும்படியாக வைத்திருக்கிற வழிகளுக்கு வாசலுக்கு முடிவே கிடையாது எப்படி செயல்படுவார் எப்படியும் செயல்படுவார் வனாந்திரத்துல வழிகளை ஏற்படுத்துவார் அவாந்திர வழிகள் நீரூற்றுகளை ஏற்படுத்துவார் இது எப்படி ஆயிற்று என்று நாம் திகைக்கூடிய விதத்தில் தேவன் வாசலை திறந்து கொடுக்கிற தேவன் நமக்காக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிற தேவன் அதனால வேதம் சொல்லுகிறது கத்தர்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று புரஜாதிகள் சொல்லி கொண்டான் இருக்கு நம்முடைய தேவனுடைய வழிகளே ஆச்சரியமானது தேவனே ஆச்சரியமானவர் இஸ்ரேல் மக்களுக்கு தேவன் ஒரு இலக்கை வைத்து அந்த இலக்குக்கு நேராக நடத்தி செல்லுகிறார் ஒரு டெஸ்டினி வச்சுட்டார் பரப்பட குன்பாக சொல்லிட்டார் நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலேயே சிங்காரமான தேசத்தை பார்த்து வச்சு இந்த இலக்கை நோக்கி போகும் பொழுது பார்வோனுடைய சேனை சொல்லுகிறது பார்வோன் சொல்லுகிறான் அவர்களுக்கு லாக் ஆகிட்டாங்கிறாங்க லாக் ஆகிட்டாங்க அவங்களுக்கு வந்து வனாந்தரத்தில் சும்மா சுத்தி தர்றாங்க லாக் ஆகிட்டேன்னு நினைக்கும் பொழுது இப்போ ஏன் அந்த என்னத்தை கொடுக்குறான் என்றால் நம்ம தொடர்ந்து முன்னேறி போகக்கூடாது கலங்கி விட வேண்டும் காம்ப்ரமைஸ் ஆகிடணும் இந்த உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகி வாழ்க்கைன்னா அப்படி தாங்க பாடுகளும் கஷ்டம் தான் இருந்தது யாருக்கு தான் பாடு இல்லை யாருக்கு தான் கஷ்டம் இல்லை அப்படி வாழ்க்கையை கஷ்டத்திலே அனுபவித்து அப்படி காம்ப்ரமைஸ் போகணும்னு நினைக்கிறான் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது எந்த இடத்துலாம் வழிகள் இல்லையோ எந்த இடத்துலாம் வாய்ப்புகள் இல்லையோ தேவன் நமக்காக வழிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அது இதுவரை நம்ம பார்த்திராத வாய்ப்புகளாக இருக்கும் கனவுல கூட சொப்பனத்தில் கூட இஸ்ரேல் மக்களும் சரி மோசையும் சரி செங்கடலுக்குள்ளே நடந்து போவோம் அப்படிங்கிற கனவு என்றைக்குமே இருக்காது என்ன செய்வோன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா டோட்டல் லாக்காயிடுச்சு ரெண்டு பக்கம் மழை முன்னாடி கடல் இருக்குது பின்னாடி பார்வனுடைய சேனை இருக்குது எந்த பக்கம் போக முடியாது டோட்டல் போது டோட்டல் லாக்குன்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் கத்திர பார்ப்போம் நமக்கு நிறைய வாசல் இருக்குது வழிகள் இருக்குன்னா அநேக நேரத்தில் நம்ம கத்திரை தேடைய மாட்டோம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய வழிகள் இருக்குது நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது கையில் பணம் இருக்குது புகழ் இருக்குது பொதுவாக மற்ற மக்கள் சொல்லி பாருங்கள் சுவிசின்னு சொல்லி பாருங்கள் எனக்கு இது காண்ட எனக்கு காசு இருக்குங்க பணம் இருக்குங்க இருக்குங்க நீங்க கஷ்டப்படுறவங்களை பார்த்து சொல்லுங்க அவங்களுக்கு தான் இல்லாமல் இவன் என்ன நினைக்கிறான் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் தேவன் தேவையில்லைன்னு நினைக்கிறோம் மக்கள் தேவனை தேடாமல் இருக்குது கிறிஸ்தவ மக்களே தேடாமல் இருக்க ஒரு காரியம் என்னது என்றால் அவங்களுடைய ரிசோர்ஸை வச்சுட்டு அவங்களுடைய ஆப்ஷன்ஸை வச்சு முன்னேறல நினைக்கிறாங்க உங்களுடைய ஆப்ஷன்ஸை வச்சு முன்னேறது ஒரு ஒரு விதத்துல போகலாம் ஆனால் தேவன் நமக்காக வைத்திருக்க வழிகள்ங்கிறது கற்பனை கட்டாது வரம்புக்கு அப்பாற்பட்ட வழிகள் யார் கைவிட்டாலும் சரிதான் இஸ்ரேல் மக்கள் போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது யார் கைவிடலாம் டாக்டர் கைவிடலாம் நண்பர்கள் கைவிடலாம் லாயர் கூட கைவிடலாம் லாயர் உங்களுக்காக வா உங்களுக்காக தான் வாதாடிட்டு இருப்பார் திடீர்னு பார்த்தா பழட்டி அடிச்சிருவார் எத்தனை லாயர் இருக்காங்க கடைசி உங்களுக்காக வாதிக்கிட்டு இருப்பா உங்கள்ட தான் காசு வாங்கிட்டு இருப்பான் எதிர்பார்த்திட்ட காசு வாங்கிட்டு உங்களை கவித்தி விட்டு போயிடுவான் லாயர் லாயரை நம்ப முடியாது எத்தனை எத்தனை லாயர் இருக்காங்க அப்படி உண்மை உத்தமமான லாயர்கள் நிறைய இருக்காங்க ஒரு சில லாயரை நம்ப முடியாமல் இருக்கலாம் கடன் கொடுக்க நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் தேவனை எல்லா சூழ்நிலைகளும் நம்பலாம் நம்ப கூடியவர் நம்பத்தக்கவர் நமக்காக வாசல் ஏற்படுத்தி கொடுக்குறவர் நல்ல வேதம் சொல்லுகிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல கத்தருடைய ஆவியினாலே ஆகும் இருக்கு அநேகாரியங்களுடைய பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் ஆக முடியாமல் இருக்கலாம் தேவன் நமக்காக வாசல்களை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு நிறைய வழிகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நிறைய

ஆக்சுவலாக பார்வன் என்ன நினச்சான்னா இஸ்ரேல் மக்கள் சிக்கிட்டாங்க நினச்சான் ஆனால் சிக்கனதி வந்தான் அநேக நடத்தல எதிரி நினைப்பான் சிக்கிட்டான் தான் நினப்பான் சிக்கிட்டான் கரெக்டாக மாட்டிக்கிட்டான் இதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான் நினப்பான் நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது எங்கேயுமே வழி இல்லாட்டால் கூட ஒரு வழி இருக்கிறது ஒரு வாசல் எப்பொழுதுமே இருக்கிறது ஒரு வாய்ப்பு எப்பவுமே இருக்குங்க மார்க் ரெண்டாம் மணி இடத்துல ஒரு திமிர்வாதக்காரன் அவனை சுமந்து கொண்டு நாலு நண்பர்கள் வருகிறார்கள் எந்த பக்கம் பார்த்தாலும் வழி இல்லை வாய்ப்பு இல்லை வீடு முழுக்க ஜனக்கூட்டத்தினால் நிறைந்திருக்கிறது நாலா பக்கம் பார்த்தாலும் வாய்ப்பு இல்லை எப்போ பார்த்தாலும் நாலா பக்கம் வாய்ப்பு இல்லாட்டால் கூட எப்போவுமே மேலே ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எப்பவுமே இப்போ நாலு பக்கம் பார்த்தா ஒன்றுமே இல்லை மேலே எப்பொழுதுமே ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம அநேக நேரத்தில் மேலே இருக்கிற வாய்ப்பை பார்க்குறது கிடையாது இப்படி சுற்றி பார்க்குறேன் அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறான் அவரை பார்க்குறேன் இவரை பார்க்குறான் நமக்காக மேலே ஒருவர் நமக்கு உதவி செய்வதற்காக எபினைசராய் காத்து கொண்டிருக்கிறார் என்பதை அநேக நேரத்தில் நம்ம தவறிவிடுகிறோம் ஏன் கவலைப்படுகிறோம் ஏன் திகைக்கிறோம் ஏன் கண்ணீர் பிடிக்கிறோம் என்றால் மேலே பார்க்க தவறுகிறோம் தேவன்ட்டு நமக்கு வாழ்க்கையை கொடுக்கும் பொழுது தேவனுடைய கரத்தில் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவருடைய டைமென்ஷனுக்குள்ள நம்ம வாழ்க்க போகுது அவருடைய ஆளுகைக்குள்ளாக அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழ்க்க போகும் பொழுது நம்முடைய அற்பமான பிரச்சனைகளை அவரால் தீர்க்க முடியும் ஒழுங்கின்மையும் இருந்த உலகத்தை அழகாக மாற்றினவர் தண்ணீர் மேல் நடந்தவர் வனாந்தரத்தில் காடைகளை கொண்டு வந்தவர் அற்புதங்களை செய்தவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே மாறுதல்களை மாற்றத்தை அவரால் ஏற்படுத்த முடியும் அவரால் அவரால் செய்ய முடியாதுங்கிற காரியம் ஒன்றுமே கிடையாது வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லாகும் கட்டளடு நிற்கும் அவருடைய ஆளுகையின் கீழே வரும் பொழுது அவருடைய ஆதிக்கத்தின் கீழே வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் கத்தர் ஜெயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்மையே நம்பி வாழ்கிற வாழ்க்கை கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது தேவனை சார்ந்து தேவனிடத்தில் சரண் பண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாரும் இல்லையா கத்தரை ஆண்டவர் என்று சொல்லுகிறவர்கள் அவருடைய ஏற்றுக்கொள்ளுகிறவர் ரசிக்கப்படுவார்கள் லார்ட்ஷிப்னா ஒவ்வொரு காரியத்திலையும் என் வாழ்க்கைக்கு நாலு ஆடு கிடையாது ஆண்டவர் லார்டா இருக்கிறார் ஆண்டவர் ஆளுகை செய்வார் பொழுது எது நம்மால் முடியாது நினைக்கிறோமோ எது நம்மால் சாத்தியம் இல்லை என்று நினைக்கிறோமோ ஒவ்வொரு காரியத்திலையும் ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டு நாளாகம் திருப்போம் சம்பவம் தெரியும் உங்களுக்கு ஒரு ராஜாவுக்கு விரோதமாக மூன்று ராஜ்யங்கள் எதிராக வருகிறது ராஜ்யம்ங்கிறது ஒரு சிறிய ராஜ்யம் தேசம் ரெண்டாக பிரிந்ததுக்கப்புறம் வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யன்னு பிரியுது உங்களுக்கு தெரியும் தாவி தாவிதுக்கப்புறம் சாலமுனுக்கு அப்புறம் தேசம் ரெண்டாக பிரியுது வடக்கு ராஜ்ஜியம் தெற்கு ராஜ்ஜியம் பிரியுது தெற்கு ராஜ்யத்தை தாவிதுடைய வம்சாவளிகள் ஆளுகிறார்கள் வடக்கு ராஜ்யத்தை போரையும் வர்றவன் ஆளுவான் இவன் தான் ராஜான்னு கிடையாது திடீர் இவன் வருவான் அவன் வருவான் இவன் அவனை கொண்டதுக்கப்புறம் அவன் ராஜா ஆகிடுவான் ஆனால் இவங்க தெற்கு ராஜ்யத்தில் தாவிதுடைய பிள்ளைகள் வம்சாவளிகளை வந்து கொண்டே இருப்பார்கள் அப்படி தாவிதோட வம்சாவளியில் வந்தவன் தான் யோசை பார்த்துக்கிற ராஜா இது ஒரு சின்ன ராஜ்யம் மற்ற பத்து ராஜ்ஜியமும் இஸ்ரேல் தனியா இருக்கும் யூதா ராஜ்யம் மட்டும் தனியா இருக்கும் இந்த சின்ன ராஜ்யத்தை எதிர்த்து மூன்று ராஜாக்கள் வரும் பொழுது பன்னெண்டாம் வசனம் ரெண்டு நாளாகமும் இருபது பன்னெண்டு எங்கள் தேவனே அவர்கள் நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரதமாய் நிற்க எங்களுக்கு வெனில்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கிக் கொண்டிருக்கிறது என்றான் பதிலை தேடுவதற்கு தேவனை தேடுவதற்கு தேவன் நமக்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு சரியான கண்ணோட்டம் எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியலை எப்படி வெளியே ஆப்ஷன்ஸ் இல்லை ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனா என்ன செய்வதுன்னு தெரியல அப்படி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வழி இருக்கு அந்த வழி இருக்கு ஆண்டவர் இந்த வழியில போறோம் இந்த வழியை நீங்க பிளஸ் தாங்க அப்படி சொல்லி கேட்கலாம் இப்போ என்ன செய்வதுன்னு தெரியலை எங்களுக்கு ஸ்ட்ரென்தும் இல்லை ஆகவே எங்கள் கண்கள் டோட்டலாக உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் இல்லப்பா கொஞ்சம் கடினமாக முயற்சி பாரு என்ன கொஞ்சம் ட்ரை பாரு ஒன்னால் முடியும் ஒன்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை மாம்ச படத்தை நம்பி கத்த சொல்லலை எப்பப்பலாம் நம்மால் முடியாது நம்மால் சாத்தியமில் நினைக்கிறோமோ தேவனை நோக்கி பார்க்கிறோமோ அப்பப்பிடலாம் தேவனத்திலிருந்து வழிகளையும் வாசல்களையும் ஆலோசனை கத்த கொடுப்பார் முழு தேசமும் தேவனை தேடுது முழு தேசம் தேவனை தேடுது முழு தேசத்துலேயும் ஃபாஸ்டிங் அறிவிக்கிறாங்க தேவனை தேடுகிறாங்க தேவன் பேசுகிறார் அந்த யுத்தம் உங்களுடைய யுத்தம் இல்லை இந்த யுத்தத்தை நான் பார்த்துக்கிறேங்கிறேன் யுத்தம் 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 பண்ணுற வேலை வேலையே கிடையாது இந்த யுத்தம் டோட்டலாக என்னை பார்த்துட்டு உனக்கு முடியலைங்கிற உனக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை இப்போ நான் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறேன் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கத்தலை ஏற்படுத்தி கொடுக்குறது இப்போ இந்த விதத்தில் யாருமே யுத்தத்தை ஜெயித்தார்கள் நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது அங்கே போனோம் க பாடாது பாடுபடணும் நம்ம சைடில் ஒரு பத்து பேர் சாவான் அவன் சைடில் இருபது பேர் சாவான் கடையில் ரத்த ப ரத்தப்பட்டு பாடாத பாடுபட்டு அனைகர் விதவியாகி அப்படித்தான் ஒரு யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வருவாங்க இந்த யுத்தங்கிறது எந்த செயலில் க கத்த சொன்னார் யுத்தம் என்னுடையதுனார் கொயரை முன்னாடி வச்சுட்டான் கத்த நல்லவர் அவர் கிருவை என்று பொழுதுன்னு பாடிக்கிட்டே போகிறார்கள் பாடிட்டு அங்கே போகும் பொழுது அவர்களுக்கு விரோதமாக ஒருவருக்கு ஒரு விதமாக ஒருவர் கூடி அங்கே போகும் பொழுது எல்லாமே செத்து மணிஞ்சிட்டான் அவன் போகிற நேரத்தில் எதிரிகள் ஒருத்தருமே கிடையாது அதான் தேவன் செய்கிறது இந்த விதத்தில் தேவன் செய்வார் என்று அவனும் எதிர்பார்த்துருக்க மாட்டான் அவனுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும் இப்படிலாம் சம்பவம் நடக்குமான்னு தெரியும் தெரியும் ஆனால் இந்த இடத்துல கத்திர அப்படிதான் காரியங்களை செய்கிறார் சில இடத்துல நமக்கு விளங்காமல் இருக்கலாம் நமக்கு புரியாமல் இருக்கலாம் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனை அண்டிக் கொண்டிருப்பது தேவனை சார்ந்து கொண்டிருப்பது தேவனை துதிப்பது தேவனை சோத்தரிப்பது தேவனுக்கென்று முற்றிலுமாக விற்று போற்று வாழ்வது நம்முடைய மூளைக்கு நிறைய காரியம் தெரியாது நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் மூளை அறிவில் தான் அலசி பார்க்குறோம் இப்படி செஞ்சிடலாமா அப்படி செஞ்சிடலாமா இந்த வத்தரை சால்வ் பண்ணிடலாமா அந்த வத்தரை சால்வ் பண்ணிடலாமான்னு நம்முடைய மூளை அறிவை கொண்டு தான் சால்வ் பண்ணி பார்க்குறோம் நமக்குள்ள ஒரு ஆவின்னு ஒன்று இருக்குது உள்ள அந்த ஆவியில் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் இருக்கிறது ஆவியானவர் இருக்கிறார் அந்த ஆவியானோட ஆலோசனையோ ஆவியாருடைய சிந்தையோ நம்ம கேட்காதனால தான் அநேக நேரத்தில் நாம் விழநில்லாதவளாக எதையுமே செய்ய முடியாதவர்களாக நம்மை குறித்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதவர்களாக ஒரு இன்னபிலிட்டியை உணர்கிறோம் நான் சொன்னது விளங்குச்சிக்கலா உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கா ஒரு ஆற்றல் இருக்கா அந்த அபிஷேகம் சகலத்தையும் போதிக்கும் சகலத்தையும் கற்றுக் கொடுக்கும் அபிஷேகம் நுகங்களை முறித்து உங்களை ஜெயமாக நடத்தி செல்லும் ஆனால் அந்த அபிஷேகத்தை நம்ம யாருமே பார்ப்பது கிடையாது கன்சல்ட் பண்ண கிடையாது சிந்திப்பது கிடையாது நமக்கு தெரிந்ததெல்லாம் நம்முடைய மூளை அறிவை பார்க்குறோம் மூளை அறிவை மட்டும் பார்க்கும் பொழுது நமக்கு மேலோட்டமா பார்க்கும்போது விலநில்லாதவர்களாக சாத்தியமற்றவர்களாக தான் நம்ம பார்ப்போம் ரெண்டு திருப்போம் ரெண்டு சாமி மூணாம் அதிகாரம் ரெண்டு சாமி மூணாம் அதிகாரம் கடைசி வசனம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் தாவதி பேசுகிறார் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் வெளவீனன் சரியாவின் குமாராகி இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாக இருக்கிறார்கள் அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கத்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான் அதில் ஒரு காரியம் சொல்றான் நான் ராஜாவாக அபிஷேகம் இருந்த போதிலும் நான் இன்னும் விளவீனங்கிறான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தான் இருக்கிறேன் ஆனால் இன்னும் பலவீனமாக இருக்கேங்கிறான் அபிஷேகம் இருக்கு ஆனால் பார்க்கும்போது பலவீனமும் தெரியுது சம்பவம் தெரியும் உங்களுக்கு இஸ்ரேலின் ராஜாவாக முழு சமஸ்தானத்துக்கும் ராஜாவாக முழு தேசத்துக்கும் ராஜாவாக ரகசியமான விதத்தில் சாமுவர்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் எல்லாருக்கும் தெரிந்து அபிஷேகம் பண்ணப்படலை அந்த குடும்பத்துக்கு மட்டும்தான் தெரியும் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார் என்று ஒருவேளை சவுளுக்கு தெரிஞ்சிருக்கலாம் மேபி பின்னாடி தெரிஞ்சிருக்கலாம் அந்த யுத்தத்தில் ஒரு பொறாமை நிமித்தம் சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பத்தாயிரம் பேர்னு சொன்னத உடனே சவுளுக்கு ஒரு பொறாமை உண்டாகுது இவனை எப்படி அழித்து விட வேண்டும் என்று ஒரு வேட்டையாடுகிறது போல வேட்டையாடுகிறார் அநேக நேரத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு பாருப்படுத்தத்தில் கத்தர் தப்பிப்பார் ஒரு மலைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு மலை முழு இருக்கும் ஒரு பக்கம் இவங்க நடந்து போவாங்க அடுத்த பக்கம் இவங்க நடந்து போவாங்க கத்தர் வந்து இயற்கைக்கு பார்ப்பட்டத்தை ஒரு முறையும் தப்பிப்பார் அதுக்கப்புறம் ஒரு யுத்தத்தில் கில்போவா மலையில யோனத்தானும் சவுலும் அந்த யுத்தத்தில் கொல்லப்படுகிறார்கள் கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் யூதயா தேசம் தாவிதோட கண்ட்ரோலில் இருக்கு அந்த இஸ்ரேல் தேசம் பத்து கோத்திரமும் சவுலுடைய பிள்ளையுடைய கண்ட்ரோலில் இருக்கு இது தாவிதோடைய கண்ட்ரோலில் இருக்கு வடக்கு ராஜ்யம் வடக்கு ராஜ்யம் சவுலுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது தெற்கு ராஜ்யத்துக்கு படை தளபதியாக இருந்தது யோவாபு கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க இல்லையா தெற்கு ராஜ்யத்துக்கு அந்த தாவிதுடைய ராஜ்ய பாரத்துக்கு படை தளபதியாக இருந்தது யோவாபு வடக்கு ராஜ்யத்துக்கு சவுளுடைய பிள்ளைகளுக்கு படை தளபதியாக இருந்தது அப்னேர் இந்த அந்த அதிகாரம் படித்தாவே உங்களுக்கு வழங்கிறோம் சின்ன பிரச்சனை மித்தம் சவுளின் குடும்பத்துக்கும் அப்னேருக்கும் சின்ன ஒரு பிரச்சனை வந்துடுது நினைக்கிறான் கத்தர் நினைக்கிற அபிஷேகம் பண்ணார் தான் முழு தேசத்தையும் அரசால வேண்டும் என்று ரகசியமா பேசுறதுக்காக போறான் பேசிட்டு போய் நாம் ஒன்றாயிருவோம் முழு தேசத்துக்கும் முழு சமஸ்தானத்துக்கும் நீ ராஜாவாக மாறும் என்று அவரிடத்துல பேசிட்டு ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டு வெளியே வர்றாரு வெளியே வரும் பொழுது அந்த நேரத்தில் யோவா பங்கி இல்லை யோவா வருகிறான் அந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது அப்னேர் வந்து ராஜாவை சந்திட்டு சொன்ன உடனே இவனை கொல்லணும்னு திட்டம் தான் அவனுக்கு ஏன்னா அப்னேர் வேண்டும் என்று கொள்ளலை வேறு வழியே இல்லாமல் யோகாப்புடைய தம்பியே அப்னேர் கொண்டிருப்பான் வேற வழியே இல்லை ஆப்ஷனே இல்லையா நீ போகும்பான் பின்னாடி வராதம்மா வேறு வழியே இல்லாதனால அப்னேர் வந்து யோகாப்புடைய தம்பியை கொண்டிருப்பான் அதனால மறைமுகமாக வஞ்சகமான விதத்தில் அப்னேரை இவன் கூப்பிட்டு வந்து ஒரு ஒளிமுக வாசனுடைய வாசலில் வச்சு யோவாவை அப்படின் கொன்றுவான் இப்போ கொன்ன உடனே அதான் அதான் செய்ய நீங்க இருக்கிறது கொன்ன உடனே ராஜாவாயிரலாம் இத்தனை நாள் எதிர்பார்த்த கனவு நிறைவேறும் முழு சமஸ்தானத்துக்கு நம்ம ராஜாவை மாறிடலாம்னு நினைச்சிருந்த கனவு இமைப்பொழுதுல சுக்குனரா உடைஞ்சிருச்சு அப்படியே ராஜா வயறலாம் இனி வடக்கு ராஜ்யம் கிடையாது தெற்கு ராஜ்யம் கிடையாது கத்தர் மேலே என்ன வாக்கு பண்ணாரோ என்ன அபிஷேகம் பண்ணாரோ அந்த நோக்கம் இன்னைக்கு நிறைவேறிவிடும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் தாவிதி இருக்கிற நேரத்தில் யோவாப்போ அத்தனையும் சதைச்சிட்டான் அந்த நேரத்தில் தான் சொல்லுகிறார் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தும் நான் இன்னும் விளைவீனன் அதே போல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் நீங்களும் நானும் ராஜாக்கள் தேவன் அம்மை ராஜரிய ஆசாரிய கூட்டமாக தான் தேவன் நம்மை பார்க்கிறார் ஒரு அபிஷேகம் நம்ம இருக்கிறது ஒரு ஆளுகை நம்ம இருக்கிறது விலையேறப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்ட ராஜரிய ஆசாரிய கூட்டமாக ராஜரிய ஜீவன் உள்ள மக்களா இருக்கிறோம் அது மட்டும் இல்லை உன்னதத்தில் கிறிஸ்துவுடனே கூட பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் பூமியில் உள்ள ராஜாக்களுக்கு அதிபதின்னு இருக்கு சொன்னது விளங்குச்சிங்களா ராஜாக்களாக இருக்கிறோம் தேவன் நமக்கு கொண்டு நோக்கம் வைத்திருக்கிறார் திட்டம் வைத்திருக்கிறார் அப்படி இருந்தும் அநேக நேரத்தில் சில காரியங்களை பார்க்கும்போது நம்முடைய இன்னபிலிட்டியை பார்க்குறோம் முடியலை வாய்ப்பு இல்லை ஜெயிக்க முடியாதுங்கிற ஒரு இன்னபிலிட்டி நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் உணர்கிறோம் தாவிதை எப்படி உணர்ந்தாரோ அதே போல் அநேக நேரத்தில் நமக்குள்ளேயே ஒரு இன்னபிலிட்டியை ஒரு முடியாத தன்மையை உணர்கிறோம் ஆனால் நாம் ராஜாக்களாக இருக்கிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களாக இருக்கிறோம் ஆளுகை செய்யக்கூடிய மக்களாக இருக்கிறோம் திரும்பி இந்த வாசனை வாசிங்க நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் விளைவீனன் எப்ப இப்படிப்பட்ட காரிகளை உணர்கிறோம் என்றால் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதிலும் நான் விளைவீனன் எப்ப உணர்கிறோம் இன்னபிலிட்டியை ஆப்ஷன்ஸே இல்லாதவர்கள் எப்ப உணர்கிறோம் என்றால் புதிய லக்குக்கு நேராக போகும்போது புதிய எல்லைக்குள்ளே போகும்போது புதிய டாஸ்க்குள்ளே போகும்போது ஒரு புதிய வேலையோ இதுவரை அனுபவித்தராத ஒரு புதிய மண்டலத்துக்குள்ளே போகும்போது அந்த இன்னபிலிட்டியை உணர்வுக்குறோம் நமக்கு தெரிந்த இடத்துக்குள்ளேயே நம்ம வேலை செய்கிறோம் நம்ம நம்முடைய வட்டாரத்துக்குள்ளேயே ஒரு முன்னேற்ற பாதை தேடி போனோம்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது இஸ்ரேல் மக்களும் எகிப்துக்குள்ளேயே இருக்கான்னா அவனுக்கு தடையே கிடையாது நம்ம முன்னேறி போகணும் ஜெயித்து போகணும் அடுத்த லக்குக்கு நேராக போகணுங்கிற நேரத்தில் தான் தடைகள் வரும் அந்த நேரத்தில் தான் நம்முடைய இயலாமையை உணர்வோம் இயலாமை என்றால் நம்முடைய மாம்ச பலவீனத்தில் இருக்க இன்னபிலிட்டி உணர்வோம் பிசாசு அநேக நேரத்தில் என்ன சொல்றாங்க உன்னால முடியாது நீ பலவீனமானவன் உனக்கு அந்த அளவுக்கு சத்து கிடையாது ஆற்றல் கிடையாதுங்கிற உணர்வை ஏற்படுத்தி கொடுத்துருவான் நான் சொன்னது புரியுதுங்களாங்க ஆனா ஒரு நமக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கா ஒரு ஆற்றல் இருக்கா ஒரு சத்துவம் இருக்கா சத்துவம் இருக்கா அநேக நேரத்தில் அதை சிந்திப்பதே கிடையாது அந்த அபிஷேகம் சகலத்தை நமக்கு போதிக்கும் சகலத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும் என்று அந்த உள்ள இருக்கிற அபிஷேகத்தோடு மூளை அறிவிலேயே தேடி பார்க்கறதுனால அநேக நேரத்தில் நமக்கு பதில் தெரிவது கிடையாது ரெண்டு குரந்தையை திருப்புவோம் வசனம் ஒரு காரியத்தை ஆழமா பேசுதுங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்க முடியும் அதே நேரத்தில் விலைவீனமாகவும் இருக்க முடியும் அபிஷேகம் இருக்கும் அதே நேரத்தில் போதுமான ஆதாரம் இல்லாதவர்களாய் ஆற்றல் இல்லாதவர்களாய் செய்ய முடியாதவர்களாய் அந்த சிந்தை உள்ள மக்களாக இருக்க முடியும் அந்த நேரத்தில் தான் தேவனை தேடணும் கண்கள் தேவன் மேலே இருக்குன்னு சொல்றேன் ரெண்டு குறஞ்ச பன்னெண்டு பன்னெண்டு பத்து பத்து அந்தபடி நான் விளைவீனமாய் இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் விளைவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன் சொல்கிறார் அந்தபடி நான் பலவீனமா இருக்கும் பொழுதே பலபுலவனா இருக்கிறேன் சொல்லுகிறார் நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவா இருந்தும் நான் இன்னும் இங்க அப்போஸ் நாய் பவுல் சொல்லுகிறார் நான் அந்த படி நான் விளைவீனமா இருக்கும் பொழுதே பலபுலவனா இருக்கேங்கிறார் அந்த பிரச்சனை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இருக்கேன் சொல்லல அந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியே வந்துட்டேன் அந்த பிரச்சனை எனக்கு வாழ்க்கையில் சால்வ் ஆயிருச்சு அந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டேன் அதனால நான் பலமுள்ளவனா இருக்கேன்னு சொல்லல அந்த பிரச்சனைக்குள்ள இருக்கும் பொழுது அந்த போராட்டத்துக்குள்ள இருக்கும் பொழுது சவாலுக்குள்ள இருக்கும் பொழுது நான் பலமுள்ளவனா இருக்கேன் ஏன் பலமுள்ளவனா இருக்கிறேன் என்றால் என் மேலே உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கு அபிஷேகம் பண்ணப்படாத ஆட்கள் அல்ல ஒரு அபிஷேகம் இருக்கிறது அபிஷேகம் சகலத்தையும் போதிக்கும் சகலத்தையும் கற்றுக் கொடுக்கும் சகல வழிகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எதுக்கு ஆவியான இருக்கிறார் ஆலோசனை அத்தர் இருக்கு அறிவை நினைக்கிறோமோ அந்த முடியாத தன்மையை முடிய வைப்பதற்காக தேவன் இருக்கிறார் அநேக நேரத்தில் எப்ப விலவி உணர்கிறோம் என்றால் தேவனுடைய நோக்கங்கள் தேவனுடைய திட்டங்கள் தேவன் நம்மை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்கள் நம்ம மனதில் அப்போ அப்பதான் இன்னபிலிட்டி உணர்வோம் உங்களுடைய நோக்கத்தை உங்களை கொண்டே செய்ய முடியும் என்றால் அதுக்கு தேவன் தேவையில்லை தேவன் ஒரு நோக்கத்தை தேவன் ஒரு திட்டத்தை தேவன் ஒரு கனவை உங்கள் வாழ்க்கையில் புகுத்துகிறார் என்றால் அப்பொழுது முற்றிலுமாக தேவனை மட்டும்தான் சார்ந்து நிற்க முடியும் அதனாலதான் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் கொடுக்குற ஆவியின் வரங்கள் இருக்கு ஆவியின் வரங்கள் எதுக்கு என்றால் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்தான அபிஷேகம் தேவையில்லை பரிசுத்தாவை உதவி செய்ய போறதும் கிடையாது அவருடைய நோக்கத்தையும் அவருடைய திட்டத்தையும் அவருக்காக நம்ம என்ன செய்யணுங்கிறதுக்காக தான் அந்த ஆற்றலை சத்துவத்தை ஆப்பர்ச்சுனிட்டி தேவனை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சொன்னது நாமே கலங்குகிறோம் வேதனை வருத்தப்படுகிறோம் என்றால் நாம் எந்த விதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிவதும் கிடையாது நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதையும் சிந்திப்பது கிடையாது ஒரு கவலைப்படுகிற நேரத்தில் இது ரெண்டு மட்டும் சிந்தையில் வருகிறது என்றால் கவலை வராது அபிஷேகம் வாசலை ஏற்படுத்தி கொடுக்கும் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிற உணர்வு உள்ள வந்துடும் தாவித அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க தாவிதை அபிஷேகம் பண்ணது கத்தர் ராஜா அபிஷேகம் பண்ணிட்டாரு சமஸ்து இஸ்ரேலுக்கும் இவர் தான் ராஜா என்பது டேவன் டிக்ளேர் பண்ணிட்டார் ஆனால் எல்லாம் நிறைவாக வந்துவிடும் எல்லாமே சிறப்பாக அமையும் நினைக்கிற நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை உண்டாகி அப்போ தான் பேசுகிறார் நான் இன்னும் ராஜாவாக அபிஷேகம் இருந்தும் இன்னும் நான் விளைவினன் அநேக நேரத்தில் நமக்கு அந்த சந்தேகம் வருது நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம் எனக்கே அந்த பிரச்சனை தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் ஆவியானுடைய அசைவாதல் இமையிலே இருக்குது ஆசீர்வாதம் மேலே இருக்குது எதுக்கு எனக்கு தரித்திரியம் இருக்குது நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கோம் ஏன் என் பிள்ளை அடங்காத பிள்ளையாக இருக்குது ஏன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கோம் ஏன் வீட்டில் இவ்வளோ குழப்பம் இருக்குது நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால அபிஷேகம் உண்மையில இருக்கிறதுனால பிரச்சனையே வராதுன்னு எங்கேயுமே வாக்கு பண்ணலை எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு காரியம் மனதில் வைங்க நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கிறது அந்த அபிஷேகம் சகலத்தை எனக்கு கற்றுக் கொடுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உள்ளத்தில் வைங்க தா இது கரெக்டாக தான் சொல்கிறாரு நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவா இருந்தும் விளவேணனும் விளவேணன் போல தெரியலாம் ஆனால் ஒரு காரியம் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பிரச்சனைகள் இருக்கிறது போல தெரியலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பிசாசு அநேக நேரத்தில் நம்மளுடைய ஐடென்டிட்டியை உடப்பான் உங்கள் அடையாளத்தை உடச்சிட்டான்னா நீங்கள் முன்னேறி போக முடியாது உங்கள் அடையாளத்தை மறக்க வச்சிட்டான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை அபிஷேகம் என்னப்பட்டவர்கள் தேவனுடைய ஜீவனை உடையவர்கள் என்கிற அந்த அடையாளத்தை உணர்வை உடச்சிட்டான்னா நீங்கள் தேவனை தேட மாட்டோம் விசாசம் எப்பவுமே அடையாளத்தை உடப்பாங்க நீ ராஜா இல்லை நீ தேவனுடைய பிள்ளை இல்லை நீ உன்னதமானோடைய குமாரன் இல்லை அந்த அடையாளத்தை ஏன் உடைக்கிறாருன்னா அந்த அடையாளத்தை அமல் எடுப்பதுக்காக இல்லை அந்த அடையாளத்தை நாம் யூஸ் பண்ணக்கூடாது விசாசு ஒரு நாள் தேவனுடைய அடையாளத்தை எடுக்க பார்த்தான் வானத்துக்கு ஏறுவேன் சிங்காசனத்தில் உட்காருவேன் அவருடைய அடையாளத்தை எடுத்து பார்த்தா அந்த அடையாளத்தை தன்னுடைய அடையாளமாக மாற்ற நினைச்சான் அது தேவனுங்கிற வரும்பொழுது நம்மகிட்ட வரும்பொழுது நம்முடைய அடையாளத்தை எடுத்து யூஸ் பண்ண விரும்ப மாட்டான் அந்த அடையாளத்தை நாம் யூஸ் பண்ணிடக்கூடாது பிசாசு ஒன்றுமே கிடையாதுங்க அதாவது பிசாசு குறித்து வேதம் சொல்லுகிறது ஆதியம் புத்தகத்தில் பாம்புன்னு சொல்லுது அப்புறம் நிருபத்தில் சொல்லும்போது சிங்கம்னு சொல்லுது சிங்கம் இருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் வலு சிற்பம் இருக்கு சங்கம் தொணுத்து சொல்றது சிங்கமாக தான் சரி தான் பாம்பாக தான் சரி தான் வலு சிற்பமாக இருந்தால் மிதித்து பொடுவேன் இருக்கு எல்லாவற்றுக்கு மேலாக அந்த அதிகார மாளிகை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது இந்த உணர்வை பிசாசு மறந்து மறைச்சிருவான் திரும்பி போ அந்த வசனம் போ நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும் நான் இன்னும் தலைவீனன் இது தமிழ் அவள் சிறப்ப மொழிபெயர்க்கல ஆங்கில பைபிள் அழகா மொழிபெயர்த்திருப்பாங்க நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்த போதிலும் இன்னைக்கு பெலவீனன் என்னைக்குமே பெலவீனன் கிடையாது இன்னைக்கு நான் பெலவீனன் அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளில் அந்த சூழ்நிலைகள் நீங்க பெலவீனமா இருக்கலாம் ஆனால் என்னைக்குமே பெலவீனமானவர்களாய் வழியே தெரியாதவர்களாய் வாய்ப்பே இல்லாதவர்களாய் முடங்கி போகிற மக்கள் அல்ல இந்த ஆவி சந்திக்கும் பொழுது இன்றைக்கு நான் விரைவேணன்னு சொல்லலை சொன்னாரான ஸ்ட்ரென்த் இருக்கு அபிஷேகம் இருக்கு தேவன் இருக்கிறார் என்கிற உணர்வு இருந்துச்சு அந்த உணர்வு நிமித்தம் கோழியாத்தை சந்திக்க போறார் சங்கீத முப்பதுல சொல்லுகிறார் மாலையில அழுகை தங்கும் காலையிலே உண்டாகுங்கிறார் ஒருவேளை மாலையில இரவு நேரத்தில் ஒரு இக்கட்டு போல தெரியலாம் சில நேரத்தில் எப்பமே அப்படித்தான் இருப்போமான்னு கேட்டா எப்பவும் அப்படி இருக்க மாட்டோம் எல்லா அழுகையும் கண்ணீர் மாறும் தேவன் ஒரு விடிவு காலத்தை வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அநேக மக்களுக்கு காரிய இருட்டிலே வாழ்க்கையே அப்படித்தான் வாழ்க்கை அப்படி அந்த இருள் முடியும் அந்த கஷ்டம் முடியும் ஒரு புதிய வெளிச்சம் ஒரு புதிய பிரகாசம் வாழ்க்கையில் உதிக்கும் எந்த சூழ்நிலையும் இருக்கிறதா வழியே இல்லை வாய்ப்பே இல்லை முன்னேற முடியாது தேவன் வழியே கொண்டு வர மாட்டான்னு நினைக்காதீங்க தேவன் இதுவரை அனுபவித்தரா வாசல வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் மனதை நிறுத்துங்க உள்ளத்தில் நிறுத்துங்க தேவனை பாருங்க தேவனை சிந்திங்க தேவனுக்கு ஆராதனை செலுத்துங்க கண்கள் தேவன் மேலே இருக்கும் பொழுது ஒவ்வொரு கஷ்டத்தையும் தேவன் மாற்றுவார் மக்கள் சிரிச்சிருக்கலாம் நம்ம பார்த்து அவமானம் பண்ணியிருக்கலாம் வாழ்க்கையில் விமோச்சனமே இல்லைன்னு நினச்சிருக்கலாம் அப்படிப்பட்ட நேரத்திலாம் தேவனை நோக்கி பாருங்கள் ஆனால் முதலே சொன்னேன் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கிறது என்றால் நம்ம கத்தரை தேடவே மாட்டோம் ஆப்ஷனே இல்லைன்னா தான் கத்தரை தேடுவோம் நிறைய ஆப்ஷன் இருக்கு நிறைய பணம் இருக்குன்னா சில மக்கள் கத்திரை தேட மாட்டாங்க சரி சரியான மக்கள் தேடுவாங்க சிலருக்கு தேட மாட்டான் ஆப்ஷனே இல்லை வழியில் நம்ம தேவனை தேடுகிறோம் அப்போ தான் தேவன் இதுவரை அனுபவித்தோம் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஒரு சில உதாரணங்கள் சொல்லுகிறேன் மார்க் அஞ்சு சம்பவம் தெரியும் சம்பவத்தை அப்படியே மேலோட்டமாக சொல்லி முடிச்சுறேன் மார்க் அஞ்சில் அந்த பெரும்பாடல ஸ்திரியை குறித்து வேதம் சொல்லுது அவள் பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாலோர் சரி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானதைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாய்களும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் அவளுக்கு தனக்கு தெரிந்த எல்லா ஆப்ஷனையும் பயன்படுத்திட்டா எல்லா டாக்டர் போயாச்சு சுகமாவதற்கு என்னென்ன வழிகள் இருக்குமோ அத்தனை வழிகளையும் பயன்படுத்தியாச்சு இப்போ நோ ஆப்ஷன் வழி இல்லை இல்லை ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது கத்தர் இருக்கிறார் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார் கண்கள் இயேசு மேலே படுகிறது இதுவரைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி தோல்வி அடைஞ்சவள் தேவன் அவளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தார் போனால் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அந்த நிமிடமே அவளோட உதரத்தின் ஊர் நின்று போயிடுச்சு நான் சொன்னதை விளங்கச்சிங்களா வாய்ப்பு இல்லைன்னு நினச்சி முடிவுக்கு வந்துடாதீங்க வாய்ப்பே இல்லை இனிமே தோல்வி தான் கஷ்டந்தான் முன்னேறவே முடியாமல் முடிவுக்குற வேணாம் எல்லா வாய்ப்பு இல்லாத நேரத்திலையும் தேவன் நமக்கு இதுவரை அனுபவித்தராத ஆப்பர்ச்சுனிட்டியை வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் அதான் தேவன் நூக்கா பதினஞ்சாம் மதி சம்பவம் தெரியும் நெடு சம்பவத்தில் முடிக்கிறேன் நூக்கா பதினஞ்சாம் மதி அந்த கெட்டகுமாரன் சம்பவம் அப்பாட்ட போய் கேட்குறாரு என் சொத்தை பிரித்து கொடுங்கிறார் ஒரு யூத கலாச்சாரத்தில் அப்பா உயிரோடு இருக்கும்போது சொத்தை கேட்கக்கூடாது அப்பா அப்புறம் தான் சொத்து பிரித்து கொடுப்பாங்க அப்பா உயிரோடு இருக்கும்போது கேட்குறான் என்றால் அப்பா நீ செத்துப்பீட்ட அப்படின்னா நினச்சிக்கிறேன் என்னை பொறுத்த நீ செத்துப்பீட்ட சொத்தை கொடுங்கறான் அந்த அப்பாவும் கொடுக்கறத தவிர ஒன்றுமே தெரியாது அவரும் சொத்தை பிரித்து கொடுத்துட்றாரு அவன் தூர தேசத்துக்கு போய் எல்லா பணத்தையும் செலவழிக்கிறான் கையில் எல்லாம் போச்சு பணம் போச்சு நண்பர்கள் போயிட்டாங்க எல்லா ஆப்ஷனும் முடிஞ்சிச்சு நோ ஆப்ஷன் வாழ்வதற்கு முன்னேறுவதற்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது ஆப்ஷன் தான் சொன்னேன் ஆப்ஷன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போயுமே இருக்கும் எல்லா ஆப்ஷனும் முடிஞ்சால் கூட ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது அவங்க அப்பாவை பார்க்கறான் அப்பா பார்த்தோன்னா அப்பா பார்க்க வர்றான் அப்பா ஓடி வந்து பிடிக்கிறாரு அதான் தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான் ஆப்பர்ச்சுனிட்டிகள் வாய்ப்பு இல்லை தருணம் இல்லை அப்படி நினைக்கிற போதெல்லாம் தேவன் நமக்கு வாய்ப்புகளை தருணங்களை இதுவரை அனுபவித்தராத இப்படிலாம் நடக்குமா என்று கற்பனை காமிக்க முடியாத வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் எஸ்தர் புத்தகமே அதாங்க ஹோல் புத்தகமே அப்படி ஒரு சிட்டிங்ஸில் உட்காந்து படிச்சிடலாம் எஸ்டர் பொறுத்தும் ஒரு படிச்சிருக்கேன் புலம்பல் பூரி பார்க்கணும்னோட பிரசம் பண்ணியிருக்கோங்க ஆகஸ்வரி ராஜா ஆகஸ்வரி ராஜாவே கொஞ்சம் அகந்தையான ராஜாவாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் மனைவியை பார்த்து எல்லாருக்குமே டான்ஸ் ஆடச்சுடுறாரு ம் அந்த அம்மா நான் வரமாட்டேன்ருச்சு ம் அந்த அம்மா அதாவது பெண்ணடிமை உள்ள காலமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நீ ஆடி ஆடிதான் ஆகணும் அப்படிங்கிறான் அந்த அம்மா நான் வரலஞ்சின உடனே வஸ்தி கேன்சல் பண்ணிட்டாங்க பசி கிடையாதுன்ட்டான் அப்புறம் எல்லா இருக்க அத்தனை அழியலையும் எடுத்து வந்து ராஜாத்தியாக ஏற்படுத்துவதற்கு ப்ரிப்ரேஷன் நடக்குது அதில் முத்தகாய் ஆமான் ஆமான் அதை காட்டும் கெட்டவன் உங்கள் சம்மம் புரியும் இல்லையா ஆமான் உள்ளே வரும் பொழுது இவன் எந்திரிச்சு நிற்க நிற்க மாட்டேக்கான் ஏன்னா ஒரு யூதன் தேவனுக்கு தான் வணக்கம் காமிக்கிறங்க ஒரு உணர்வுள்ள மனுஷன் எந்திரிக்காதனால ஆமாம் நினைக்கிறான் இவனை கொன்றேன்னு நினைக்கிறான் இவனை கொண்டா பத்தாது முழு யூத மக்களையும் அழிச்சறன்னு நினைக்கிறான் உங்களுக்கு சம்பவம் தெரியும் கார் காரியங்கள் எப்படி நடக்குங்க சொல்கிறேன் முழு யூத மக்களையும் அழிக்கணுன்னு நினைக்கிறான் சம்பவம் நடக்குது அப்போது மொத்த காய் சொல்கிறான் எஸ்தர் ராணியா அபிஷேகம் அண்ணா பட்டியாச்சு நீ ராஜாவை போய் பாருங்கிறான் அப்போ ராஜாவட்ட பார்ப்பதற்கு இவர் ஃபாஸ்டிங் இருந்து போறா இன்னைக்கு நீங்கள் ராஜாத்தையாக அபிஷேகம் பண்ணப்பட்டுக்கிறீர்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் ராஜா நம்ம ராஜாத்தியா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் இந்த ராஜாட்ட போகிறதுக்கு உங்களுக்கு தயக்கம் தேவையில்லை மூணு நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அந்த ராஜா கெட்டவேன் என்ன கல்யாணம் பண்ணாங்க தெரியலங்க இதெல்லாம் அதெல்லாம் ஒரு கல்யாணம் வாங்க ம் எங்கள் வீட்டுக்கார பார்க்கணுனாவே ஃபாஸ்டிங் இருந்துட்டு அவர் வந்து உள்ளே வரலாமான்னு யார் எங்கே அப்படி கேட்டதுக்கப்புறம் தங்க செங்கோலை காமிச்சாதான் உள்ளே வர முடியும் அப்படி கொடூரமான காலம் அவர் உள்ளே வரும்பொழுது ராஜா திக்கு பெர்மிஷன் கிடைக்கிது நீ என்னாலும் கேளுக்கிறார் அவர் இன்னைக்கு சாப்பாடு வாங்க சாப்பாடு வரும்பொழுது ஆமானையும் கூப்பிட்டு வாங்கங்கிறார் ஆமானுக்கு தலைகால் புரியலை இன்னைக்கு ஏற்கனவே தலைகால் புரியாத ஒரு தான் இருக்கிறான் பெரிய லெவலில் இருக்குங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அன்றைக்கி விருந்து முடிஞ்சிருச்சு அன்றைக்கி விருந்து முடிஞ்சிட்டு ராஜா வீட்டுக்கு வர ராஜா தூங்கலை நல்லா கவனி இதுதான் காரியம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது உங்கள் ராஜாவை தூங்க மாட்டார் அநேக நேரத்தில் நம்ம தூங்காமல் இருக்கோம் நம்முடுக்கு நமக்கு ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு இசைவிலை ஒரு உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர் தூங்காமல் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் சால்வ் பண்ணுவதற்கு அவர் வழிகளை வாய்ப்புகளை அவர் உருவாக்குறார் நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது ஏதோ ஒரு வழிகளை எதோ ஒரு வாய்ப்பை தேவன் நமக்காக ரெடி பண்ணி ஆயத்த பண்ணி வச்சுட்டு தான் தேவன் செயல்படுகிறார் அநேக நேரத்தில் பார்ப்பது கிடையாது தேவனை பார்ப்பது கிடையாது அன்றைக்கு நைட்டு நேரத்தில் அவர் ஹிஸ்ட்ரி புக்கு படிக்கிறார் தூக்கம் வரலைன்னா ராஜானா ஒரு மியூசிக் போடலாம் வேறு ஏதாச்சும் கலியாட்டங்கள் ஆடலாம் அவர் ஹிஸ்ட்ரி புக்கை கேட்குறாரு அந்த நேரத்தில் தான் அதாங்க தேவனை ஏற்படுத்தி கொடுக்குற வாய்ப்புங்க அன்னைக்கு அந்த புக்கை படிக்காமல் இருந்தாருன்னா சீன் வேற அன்னைக்கு வேற எதையே படிச்சிருக்காரு ஒரு கதை புக் கொடுப்பா சாண்டில் எழுதின புக்கு ஏதாச்சும் இருக்கா ஏதாவது மறு நாவல் புக்கு இருக்கா நைட் நேரத்தில் அப்படி பிடிக்கல ஹிஸ்ட்ரி புக்கை படிக்கிறாரு ஹிஸ்ட்ரினா நாளாகமம் புத்தகம் பைபிள் இருக்கலே நாலாகமேட்டு இருக்குல்லையே அது ஹிஸ்ட்ரி புக்கு அந்த நாளாகம்தடிச்சுட்றார் அப்போ முருக்தக்காய் சம்பவம் வருது முருதக்காய்க்கு கொடுக்க வேண்டிய கணம் கொடுத்தாச்சாஜே கனமே கொடுக்கல உடனே விடிய எப்படி யோசிச்சுட்டு என்ன குடம் கொடுக்கலாம் என்ன கணம் கொடுக்கலாம் என்ன மரியாதை கொடுக்கலாம் என்ன அவர் சிந்திக்கிட்டே இருக்கார் நைட்டு ஆமான் வரலை அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா உடனே ஆமான் வந்த மாதிரி இருக்கும் அப்படி நைட்லாம் வர முடியாது ராணி வரதுனாவே பிரச்சனை உள்ளே ஏரியாது இவர் வீட்டுக்கு போயிட்டு விடிய விடிய அவர் தூங்காமல் இருக்கிறார் தூங்கிட்டு காலையில் வேகமாக ஆமான் வரும் பொழுது யாருங்க கேட்டால் ஆமாம் நிற்கிறோன்னா விடி விடிய சிந்திச்சுட்டு முதல் வார்த்தா தான் வருது அவருக்கு ராஜா கணம் பண்ணுறவனுக்கு என்னையா கொடுக்குறோம் ஏன்னா இவர் சிந்திச்சு சிந்திச்சு பார்த்தாரு இவருக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல அவன் நினைச்சா நம்மளை தான் கணம் பண்ண போகிறான்னு சொல்லி நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு நீங்கள் தலையில் வச்சுருக்கீங்க வந்து கிரிடம் அதே கிரிடம் எல்லாம் அவன் டாப் மோஸ்டாக கேட்டு சொல்கிறான் சரி இதை அப்படி போய் முருதகாய் செஞ்சுருந்தாரு அதான் தேவன் செய்கிறதுங்க நம்ம எதிர்பார இப்படிலாம் நடக்குமான்னு நினைக்க முடியாத காரியங்களை தேவன் செய்வார் இப்படிலாம் சொல்யூஷன் உண்டாகுமா இப்படிலாம் வாழ்க்கையில் ஒரு மாறுதல் உண்டாகுமான்னு நினைக்க முடியாத காரியத்தை தேவன் செய்வார் அவர் எப்படி அது முன்னாடி அது மட்டும் இல்லை தான் முன்னாடி சொல்லிட்டு போனோம் ராஜா கணம் பண்ணுறவனே இப்படி தான் பண்ணுவார் ராஜா கனமன்றவனே இப்படி தான் கணம் பண்ணுவார்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போயிட்டு மனைவிட்ட காரியங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துலேயே திரும்பி வந்துடுது ராஜா சாப்பாட்டுக்கு கூப்பிட்றாரு ராணி கூப்பிட்டாங்கன்னு போகிறது அங்கே போனோன்னு சமைக்கிற நேரத்தில் ராணி சொல்லிடுறா என் இனத்தையே ஒருத்தன் அழிக்க நினைக்கிற யாருன்னு யாரும் இந்த ஆமான் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவள் ராஜா டென்ஷன் ஆகிட்டு வெளியே போய்ட்டு வரக்குள்ளே அவன் பெட்டில் நின்று மனைவி கேட்டுக்கிட்டு ஐயா மிட்டுக்கண்டு இவன் பார்த்தான் என் மனைவியே பெட்டில் பெட்டு கூப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டான் உடனே என்ன விடிய விடிய ராஜா தூங்கலை தூங்கலைன்னா எவ்வளோ டென்ஷனாக இருப்பான்னு பார்த்துங்க விடி விடிய தூங்காமல் இருங்க பகலில் பார்த்தீங்கன்னா எல்லா டென்ஷனும் வரும் உங்களுக்கு அப்படியே அவன் கதை முடிஞ்சிருது அதான் கத்தர் செய்கிறது இப்படி ஒரு மாற்றம் இப்படி ஒரு திருப்பு முனை எஸ்தருக்கும் சரி முர்தக்காயும் சரி யூத மக்களுக்கு வரும் சரி யாருமே கனவு கூட நினைக்கல ஆனால் தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார் அதாங்க தேவனுங்க உங்களோட ஒரு அபிஷேகம் இருக்கா ராஜாவா தேவகுமாரர்களா அந்த ராஜா இருக்கிறார் அந்த ராஜா அபிஷேகம் இருக்கிறனால கத்தருடைய கரமும் உங்கள் மேலே இருக்கும் இசைக்கு முப்பத்தேழு படித்து பாருங்கள் கத்திரனை ஆவிக்குள்ளாக்கினார் அப்போது கத்தருடைய கரம் என் மேலே வந்து அமர்ந்ததுன்னு இருக்கும் ஆவிக்குள்ளாக்குறாரா ஆவிக்குள்ளாக்குறாருன்னு என்ன அநிய பாசையில் உருள்றது இல்ல ஆவியோட அப்படி ஒத்துழைப்பது ஆவியோட மெர்ஜாவது பர்சுத்வாவியோடு அப்படி மிங்கிளாவது அவருடைய எண்ணங்களும் நம்முடைய எண்ணங்களும் அப்படியே ஒன்றர கலப்புதா அதான் ஆவிக்குள்ளாவது நம்முடைய எண்ணங்கள் அப்படியே டிஸப்பேர் ஆகி முழுக்க முழுக்க தேவனுடைய எண்ணங்களால் அப்படியே ஆட்கொள்ளப்படுவது ஆவிக்குள்ளாவது பத்ம தீவில் யோவான் ஆவிக்குள்ளாகிறார பார்த்தீங்களா டோட்டலா வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதுறாரு இதெல்லாம் ஒரு மனிதன் சுய அறிவில் எழுத முடியுமான்னு கேட்டால் எழுதவே முடியாது டோட்டலாக ஆவியானோட சிந்தனைக்குள்ளாக ஆட்கொள்ளப்பட்டு ஆவிக்குள்ளாகிறார் அப்ப கத்தருடைய கரம் அவர் மேல் அவரது இசைக்கு முப்பத்தி படிக்க நேரம் இல்லை அப்போ கேட்குறாரு இந்த எலும்புகள்லாம் உயிரடையமான அப்போ தான் தெரிஞ்சுன்னா ஆண்டவர் பிரியப்படுற நீ அதை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லு சில வழிகள் இல்லையா சில வாய்ப்புகள் இல்லையா முன்னேறுக்கான உங்கள் மேலே இருக்கிறாரா கத்தருடைய கரை உங்க மேல இருக்கா இருக்குன்னா தீர்க்க தரிசனம் உரைங்க எதிர்காலம் படிங்க வார்த்தையை சொல்லுங்க தீர்க்க தரிசனம் சொல்லுங்க அதில் தான் தேவன் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாரு கவனப்படுவது கிடையாது கலங்கி நிற்பது கிடையாது என்னாகமும் அதிகாரம் சொல்றேன் என்ன பதினோராம் அதிகாரம் என்ன பதினோராம் அதிகாரத்தில் தெய்வன் எப்படி செயல்படுவான்னு சொல்கிறேங்க எதிர்பாராத விதத்தில் தெய்வன் செயல்படுவார் இப்படிலாம் நடக்குமா அப்படி நடக்க முடியும் எதிர்பாராத வாய்ப்புகளையும் வழிகளையும் ஏற்படுத்தி கொடுக்குறது கத்தர் கத்தார் ஏன்னா பதினொன்றில் இஸ்ரேல் மக்கள் நான்வெஜ் கேட்குறாங்க நான்வெஜ் வெஜிடேரியன் சாப்பிட்டு சாப்பிட்டு போரடிச்சு போச்சுன்னு சொல்லி நான்வெஜ் கேட்குறாங்க வெஜிடேரியன் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டாலும் நான்வெஜ்ஜு போரடிச்சிடும் வெஜிடேரியனாக சாப்பிட்டாலும் வெஜிடேரியன் போரடிச்சிடும் தமிழ்நாட்டில் எங்கள் பையனுக்கு வந்து ஒன்னையின் சின்னவஞ்சோண்ணா இப்போல்லாம் கறி மேலே ரொம்ப ஆசை இல்லைண்ணா கறியில் ஆசர் கறி மேலே ஆசை கடனு ஆசையில் வாங்கி கொடுத்தா சாப்பிடுவேன் ஆனால் நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களான்னு எனக்கு எதிர்பார்ப்புலாம் இல்லைன்னா முன்னாடிலாம் சனிக்கிழமை இருந்துச்சுன்னா இன்னைக்கு கறி குழம்பு எடுப்பாங்க அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இப்போல்லாம் இல்லைண்ணே ஏன் அவங்கள ஒரு பத்து நாள் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு ரூமில் அடைச்சி போட்டு சோறு போட்டோம் அந்த பத்து நாள் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டாங்க அது சொன்ன கருத்தான் அந்த பத்து நாள் நான்வெஜ்ஜாக நிறைய சாப்பிட்டு எனக்கு நான்வெஜ் மேலேயே வெறுப்பு வந்துருச்சுன்னா வேடா ஆனால் வச்சா நல்லா சாப்பிடுவான் வழக்கமாக ரெண்டு பூரி சாப்பிட்டோம்னா நான்வெஜ் இருந்துச்சுன்னா நாலு பூரி ஆறு பூரி சாப்பிடுவான் ஆனால் சொல்லுவான் ஒரு காரியத்தை தொடர்ந்து அதையே சாப்பிட்டு வந்தோம்னா போர் அடிக்கலாம் இஸ்ரேல் மக்கள் அந்த மண்ணாவே சாப்பிட்டதுனால போர் அடிக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கலாம் எனக்கு கொஞ்சம் நான்வெஜ் கொடுங்கண்டு அப்போது மோச முறையிடுறாரு அப்போ ஆண்டவர் சொல்றன் ஒரு மாதம் நான்வெஜ் கொடுக்குறேங்கிறாரு தேவன் கொடுத்தாருன்னா நிறையா கொடுக்குறவர் தான் அவர் கைக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பார் அவருடைய கை பெரிய கை அந்த கைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய தயவு வேலை செய்து அப்போ மோசையை கேட்குறாரு ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள் அது உங்கள் மூக்கில் பெறப்பட்டு உங்களை தவிட்டு போக மட்டும் புசிப்பீர்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற கத்தரை அசைட்டே பண்ணி நாங்கள் ஏன் எகத்திலேருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார் கொடுத்ததுனால கத்திர கோவப்படலை அவங்க பேசின வார்த்தை தான் கோவப்பட்டார் கீழே நான்வெஜ் கேட்கறதுனால கத்துற கோவப்பட மாட்டாருங்க அதற்கு மோசே என்னோடு இருக்கிற காலாட்கள் ஆறு லட்சம் பேர் ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீர் அதாவது காலாட்கள்னால் காலில் நடக்கிற ஆம்பளைங்க மட்டும் காலில் காலில் நடந்து போகக்கூடிய ஆம்பளைங்க மட்டும் பெண்கள் லிஸ்ட்லேயே இல்லை இல்லை வெறும் காலில் நடக்கிற ஆம்பளைங்க மட்டும் ஆறு லட்சம் பேர் ஒரு மனைவின்னா பன்னெண்டு லட்சம் பேர் அவங்களுக்கு நடக்கக்கூடிய மற்ற சின்ன பிள்ளைகள் அதாவது இருபது வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் இருக்குன்னா இருபது வயசுக்கு உட்பட்டலாம் லிஸ்ட்டாக வராது அவங்கனா வந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேர் அதான் கணக்கு பண்ணுறாங்க முப்பது லட்சம் பேருக்கு ஒரு மாதம் சாப்பாடு கொடுப்பேங்கிறீர் ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாம் அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா ஆப்ஷன் கொடுக்குறாங்க கொஞ்சம் ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இதை இது ஃபுல்லா நீ அடித்து போட்டால் கூட இருக்காது இது ஆப்ஷனுக்கு வராதே மாட்டுக்கறி அடிச்சா கூட ஆப்ஷனுக்கு வராது இது எந்த ஆப்ஷனுமே இல்லையே அநேக நேரத்தில் நம்ம நம்ம இந்த மூளை யோசிச்சு தான் ஆப்ஷன் கொடுக்குறோம் ஆண்டவர் இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா அதை அதை செய்வீங்களா அதை செய்வீங்களா அதான் நம்ம குழம்புறது அப்போ கத்தர் சொல்லுகிறார் அதற்கு கத்தர் மோசையை நோக்கி கத்தருடைய கை குறியிருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது அப்போ கத்தர் தான் சொல்கிறாரு என்னுடைய கை இருக்கிறதோ என்றார் அந்த கரம் உங்கள் மேலே இருக்குங்க கத்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்குது அந்த கரம் குறுகலை எப்பப்பெல்லாம் ஆப்ஷன் இல்லை நினைக்கிறீங்களோ கத்தருடைய கரம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும் இதை அறிந்த மக்கள் வாழ்க்கையில் முன்னேறாங்க யாபேஷை பற்றி படிச்சிருக்கோம் அவன் வச்சு ரெண்டாவது ஜப குறிப்பே நினையா ஆண்டவரே உங்களுடைய கரம் என் மேல் இருப்பதாக வாய்ப்பே இல்லை முன்னேறதுக்கான வாய்ப்பே இல்லை ஆனால் கத்தருடைய கரம் இருக்கும் பொழுது மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் கணம் பெற்றவன மாறுறான் எப்பப்பிடலாம் வழி இல்லையோ வாய்ப்பு இல்லையோ கத்தர்னு ஒருத்தர் இருக்கிறார் கண்கள் மேல பாருங்க கண்கள் மேல பாருங்க மேலே பார்த்துங்க இல்லை உங்கள் எண்ணங்கள் மேலே போட்டோம் உங்கள் எண்ணங்கள் மேலே போட்டோம் சிந்தைகள் மேலே போட்டும் பூமியிலே உலவாமல் மேலே நோக்கி பார்க்கும்போது ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டியை புதிய வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுப்பார் கடைசியில் ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சுறேன் சிம்சோனை கத்தர் தெரிந்தெடுக்கிறார் தேவனோட நோக்கத்துக்காக தெய்வோட திட்டத்துக்காக சிம்சோனை தேர்ந்தெடுக்கிறார் அவன் தேவனுக்கு ஏற்ற விதத்தில் வாழல தவறான விதத்தில் போனதுனால அவனுடைய தலைமுறை சிறைக்கப்படுகிறது தாகனுடைய கோயிலில் அவனை வேடிக்கை காமிக்க வைப்பதற்காக அவனை கூப்பிட்டு வராங்க அவனு வேடிக்கை காமிக்கிறான் வேடிக்கை காமிக்கிற நேரத்தில் ஒரு ஜபம் பண்ணுறான் நியாயாதிபதிகள் பதினாறு திருப்பம் பதினாறு இருபத்தி அஞ்சு நியாயாதிபதிகள் பதினாறு இருபத்தி அஞ்சு இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படி சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள் அப்படி சிம்சோனை சிறைச்சாலையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான் அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள் சிம்சோன் தனக்கு கைலாய் கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டனோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான் அந்த வீடு புருஷராலும் சிறைகளாலும் நிறைந்திருந்தது அங்கே பெலிஸ்தீரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரிகளுமாகி ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள் அப்படி சிம்சோன் கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தராகி ஆண்டவரே நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தீர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தரலும் தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற என்று நடுத்துண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது இடதுகையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் கூட பெளிசீருடைய என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் அந்த ஜனங்கள் மேலும் விழுந்து இவ்விதமாய் அவன் உயிருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பாக்கிலும் அவன் சாகும் போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் சம்பவம் தெரியும் கடைசி ஒரு வாய்ப்பு உண்டாகுது கடைசி நேரத்தில் தேவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கேட்கிறான் இதுக்கு முன்னாடி எல்லா வேறு வாய்ப்பே இல்லை எல்லா சான்ஸும் முடிஞ்சிருச்சு தேவனே என்னை நினைத்தரலும் கேட்குறான் ரெண்டு தூணையும் படித்து வாங்கிக்கிறான் அப்படி ஹோல் பில்டிங்கை விழுது நாம் எது முடியாதுன்னு நினைக்கிறோமோ எது சாத்தியம்னு நினைக்கிறோமோ தேவனை தேடுங்க கண்கள் தேவன் மேலே இருக்கட்டும் தேவன் வலி வாசலை திறந்து கொடுத்த உடனே முன்னேறி போங்க ரிஸ்க் எடுத்து போங்க கத்த சொல்கிறாரு அங்கேயே நிற்பானே முன்னேறி போங்கிறாரு முன்னேறி போகும்பொழுது கண்களில் செங்கடல் இருந்தாலும் செங்கடல்னா திறக்கலை முன்னேறி போகும்போது தான் திறக்குது செங்கடல் இருந்தாலும் கண்களில் மனதில் எண்ணத்தில் செங்கடல் இருக்கக்கூடாது கத்தர் இருக்கணும் நம்முடைய கண்களில் மனதில் பிரச்சனை தான் வருது பிரச்சனை தான் பல கோணத்தில் இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா அது ஆயிருமான்னு சிந்திக்கிறோம் பிரச்சனையை சிந்திக்காமல் கத்தர் வாசலை திறந்து கொடுப்பார் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கண்கள் கத்தர் மேலே இருந்துச்சுன்னா அனுபவித்தரா புதிய வழிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அதான் கத்தர் இப்படி நடக்குமா என்று நாம் எதிர்பாராத விதத்தில் அப்படித்தான் எதிர்பார்க்கிறேன் நம்முடைய சான்ஸ் இல்லை அவருந்தான் ஆப்பர்ச்சுனிட்டி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுவரை அனுபவித்திய தயவை எதிர்பார்க்கிறோம் அதுக்கு தேவனை சார்ந்திருக்கிறோம் தேவனை துதிக்கிறோம் தேவனை மயமைப்படுத்துகிறோம் எப்பவுமே மூளை அறிவையே சார்ந்து வாழாதீர்கள் உள்ள இருக்க அறிவை சார்ந்து வாழுங்கள் பரிசுத்தனோட ஆலோசனை கேட்டு வாழுங்க அவர் கொடுக்குற ஆலோசனை மாறாதது நம்முடைய அறிவுங்கிறது ஒரு எல்லைக்குட்பட்டது நம்முடைய மூளை அறிவுக்குட்பட்டது தேவன் கொடுக்குற ஆலோசனைகள் தேவனுடைய அறிவு என்பது காலத்துக்கு வெளியே இருந்து கத்தர் பார்ப்பார் அவரை சார்ந்து கொள்ளுங்கள் அவருடைய அறிவை சார்ந்து கொள்ளுங்கள் ஆலோசனை சார்ந்து கொள்ளுங்க வாய்ப்புகளே இல்லைன்னா கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ஒரு தருணம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இது மனதில் வைங்க மனதில் வச்சு கலங்காதீங்க கண்ணீர் விடாதீங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் ராஜ அபிஷேகம் இருக்கிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் இன்னைக்கு பலவீனமாக இருக்கலாம் என்னைக்கு பலவீனமாக இருக்க மாட்டோம் இன்னைக்கு ஏழையாக இருக்கலாம் ஆனால் என்னைக்கு ஏழையாக இருக்க மாட்டோம் மாறும் சூழ்நிலைகள் மாறும் ஏழு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்கட்டும் நீங்கள் ஐஸ்வரியவன் மெய்யாவே ஐஸ்வர்யவானுங்க உள்ள இருக்குங்க ஐஸ்வர்யம் அதை காட்டிலும் ஐஸ்வர்யவான் அதை நம்ம பார்ப்பது கிடையாது சிந்திப்பது கிடையாது அவர்களை பார்க்கலும் ஞானம் அதிகம் நமக்குள்ள இருக்கு அதை சிந்திக்காம நமக்கு இருக்கிற அந்த குறைபட்ட அறிவை கொண்டே சிந்திக்கிறதுனால தான் நம்ம கலங்கிறோம் கண்ணீர் விடுகிறோம் தேவனை நோக்கி பார்ப்போம் தேவனுடைய சிந்தையை மனதுக்குள்ள வைப்போம் கத்தர் மாற்றங்களை கொடுப்பார் வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் அதுக்கு தேவனுக்கு கணமும் மகிமையா இருக்கும் எழுந்து நிற்போம் பிதாவே நம்ம துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் இயேசு நாமத்தில் மடத்தில் வருகிறோம் நம்முடைய விளையாட்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்காக புதிய வழிகளை வாய்ப்புகளை தருணங்களை கனவு காணாத வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீ நோக்கி பார்க்கிறோம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் சொல்லப்பட்டுக்கிறதே நோக்கி பார்க்கிறோம் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பிரகாசம் அடைகிறோம் எங்களை ஜெயத்தை கொடுக்கிறவர் வெற்றியை கொடுக்கிறவர் எங்களை மேன்மைப்படுத்துகிறவர் மேன்மையாக நடத்துகிற தெவனாயிருக்கிறே அது காமக்கு நன்றி கேட்ட மக்களை ஆசிர்வதிக்கிறேன் என்னுடைய குடும்பங்களை ஆசிர்வதிக்கிறேன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் உடைய நிறைவான ஆசிர்வாதம் ஐஸ்வர்யம் உண்டாக முடியாது ஜபிக்கிறோம் வாழ்க்கைக்குள்ள புதிய எல்லைக்குள்ளாக புதிய நிலைக்குள்ளாக நாங்கள் செல்லும் பொழுது என்ன செய்வது ஏது செய்வது என்று கலங்காமல் தேவன் ஒரு இருக்கிறார் தேவனோட நோக்கம் இருக்கிறது தேவனோட அபிஷேகம் இருக்கிறது தேவனோட வழிநடத்துல இருக்கிறது என்பதை அறிந்து தேவனை சார்ந்து வாழக்கூடிய மக்களாக எங்களை மாற்றுவதற்கான நன்றி அபிஷேகம் சகல நுகங்களை முறிக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விசுவாசிக்கிறோம் ராஜாவை அபிஷேகம் எனப்பட்டிருக்கிறோம் ஒரு ராஜரீக அபிஷேகம் எங்கள் மேலே இருக்கிறது இந்த அறிவு எங்கள் ஆதிக்கம் செலுத்தட்டும் சிந்தை ஆதிக்கம் செலுத்தட்டும் ஜெயமாக வாழ நிறைவாக வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் தருவீராக ஞானத்தான் நிரப்புவீராக தெய்வீக சிந்தைகளை அறிவுகளை எங்களை ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜபிக்கிறோம் கணமும் மகிமையும் துதியும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கு உண்டாகட்டும் எங்களை முற்றிலுமாக இந்த கிருவைக்குள்ளோ அப்போ கொடுக்குறோம் வழி நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமே இந்த கத்திரா இயேசுகளுடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடன் அன்பும் பர்சுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியம் மட்டும் இருப்பதாக ஆமேன் கத்திரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர் கத்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களு பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு இருக்க கடவர் கத்த தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதான கட்டளையிட கடவர் கத்தனோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காய்சோடு நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமே இந்த பாடலை பாடுவோம் உம்மை நம்பி வந்தே எனக்கப்படல உண்மைங்காயை